நல்லா இருக்குதா பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, 200 டேஸ் வரும் படம், பயங்கரமாக இருக்கணும். சிரிப்பு அடக்க முடியல, என்ன பண்ணுறது. நிகழ்ச்சி விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு, நைஸ் மூவி, நல்லா இருந்த படம். பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளவுதான். ஆதியோட பெர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணி. நிறைய ரோல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு அவ்வளோ ரோல் இல்லை, மற்றவங்களாம் பரவாயில்ல. ஐஸ்வர்யாவுக்கும் பரவாயில்ல ரோல்லாம், ரொம்ப நல்லா. அவர் மட்டும்தான், ஆதி மட்டும்தான், ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். அவ்வளோதான். யோகி பாபு லாஸ்ட்டில் தான் வருவார், ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. மியூசிக் பரவாயில்ல, பிரேக் ஆசம் நல்லா இருக்கு. என்ன ஒன்று கருத்துலாம் சொல்லியிருக்கா, காமெடியாகவும் இருக்குது நல்லா. எதுக்கேற்றாலும் சிரிச்சினே இருக்கும், எதுக்குன்னே போக தெரியாமல் நான் நடுதுனே தெரில, அப்படி சுற்றினுக்குறோம் எல்லாம் வேலைக்கு போய். அது சொல்லிடுவாங்க, நல்லா சொல்லிடுவேன். நீங்கள் சிரிச்சிங்களா தியேட்டரில் போகிறது? சிரித்தேன், சிரித்ததோட அது கடைசியில் பார்த்தா ஏன்டா சிரிச்சனும் ஆயிடுச்சு அந்தமாரி. இது ஏன்னா தேவையில்லாத சிரிச்சின்னு இருக்கிறோம்ல. அது கிளைமேக்ஸு, அது நல்லா மெசேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா சிரிப்பு வந்தது வந்து அந்த பொண்ணு பேசும்போது போய் அந்த காஃபி, அது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லாருமே. சரி, அதுக்காக எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்தோம், டிக்கெட் அவ்வளோ இது பண்ணல, வேறு ஒரு படத்துக்காக வந்தோம். சரி, இது எப்படியாவது நம்ம முடிவு பண்ணிட்டோம், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒர்த்தானது, செம்ம இது, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், வேறு லெவல். அல்டிமேட் நான் அவர் வேறு லெவல் நான் அவர். சாங் எது ரொம்ப என்ஜாய் பண்ணி? சாங் பிரேக்கப் தான், ஃபஸ்ட்லேயே போட்டாங்க, எல்லாருமே செம்ம என்ஜாய், எல்லாம் கட்டியிருந்தோம். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி என்டர்டெயின்னு சொல்லலாம். யூஸ்வல் படம் பார்ப்பேன், அதனால் வந்தேன். பரவாயில்ல, அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, நட்பை துணைக்கலாம் இல்லை. மியூசிக் ஏதோ போட்டிருக்காரு, படம் பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் டைம் வாட்சபிள் நட்பை துணை மியூசியம் இருக்க அளவுக்குலாம் கிடையாது, ஒன் டைம் தான் பார்க்க முடியும், ஆவரேஜ் தான். என்ன குறைந்து குறைன்னு இல்லை, சிரிப்பற சீன் சிரிப்பற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கான் அவ்வளோ. அவர் கேமியோ, சின்ன கேமியோ தான், ஆனால் அவர் வரிசீன் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இன்டர்மிஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, ஃபஸ்ட் ஆஃப் வந்து போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. பாசிட்டிவ் வந்து சிரிச்சு லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான். மீடியம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொருவரும் சீப்பர் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும், அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுறீங்க. அதை சில போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணாலும் அதில் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், இவர் தான் இந்த வாரத்துக்கான வின்னர். ஸோ இவர் முறை நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்.